எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃப்ரைடே வந்து ஜாக்சன் ஹோல் சிம்போசியம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஜெரம்ஸ் போவல் ஒரு 10 நிமிஷம் பேசினாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே பேரிஷ் மோடுக்கு மாறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 10 நிமிஷம் பேசுனதுல நிறைய லைக் எதுவுமே நல்ல விஷயம் பேசின மாதிரி தெரில மார்க்கெட்டுக்கு. அதனால வந்து மார்க்கெட்டு ரொம்பவே பேரிஷ் சென்டிமெண்ட்டுக்கு போயிடுச்சு. ஒரு 1000 பாயிண்ட் ஃபால் ஆயிடுச்சு. ஸோ வெள்ளிக்கிழமை நைட்டு 1000 பாயிண்ட் ஃபால் ஆனது பத்தாதுன்னு இன்னைக்கு ஃபியூச்சரும் காலைல ஓப்பன் ஆகிருந்துச்சு. யூஸ்வலாகவே சண்டே ஈவினிங்கே ஃபியூச்சர் ஓப்பன் ஆகிடும் யூஎஸில். ஸோ சண்டே ஈவினிங் ஃபியூச்சர் ஓப்பன் ஆனோடனே அங்கே ஒரு 300 பாயிண்ட் கிட்ட டவுனில் தான் இருந்தது ஃபியூச்சர். ஓவரால் குளோபல் மார்க்கெட்ல இருந்து எல்லாமே டவுன் தான். ஸோ அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒரு ஹியூஜ் கேப் டவுன் தான் சொல்லணும். ஆல்மோஸ்ட் 350 பாயிண்ட் கிட்ட கேப் டவுனு. ஸோ 700ல க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம், 650ல க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். கல் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 250. ஸோ 400 பாயிண்ட் பங்கமான கேப் டவுன் தான் சொல்லணும். ஸோ கேப் டவுன் ஆனதுலேருந்து மார்க்கெட்டு கீழே போகல. ஃபர்ஸ்ட் கேண்டில் லோவே எந்த கேண்டலுமே பிரேக் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். மார்க்கெட்டு ஸ்டெடி ரிகவரி. ஸோ மார்க்கெட் வந்து கீழே போகமாட்டேன்னு அடம் பிடிக்குது. யூஎஸ் மார்க்கெட்டு ஒரு சைடில் போகுது, நம்ம மார்க்கெட் ஒரு சைடில் போகுது. ஸோ இந்தியன் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸே வேறு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நிஃப்டி அழகாக 150 பாயிண்ட் ரிகவர் ஆகி பாசிட்டிவ்லேயே க்ளோஸ் ஆகிட்டான். சாரி, பாசிட்டிவில் 150 பாயிண்ட் ஓப்பனிங்லேருந்து மேலே பாசிட்டிவ் பக்கமே க்ளோஸ் ஆகிட்டான். அப்படின்னும் போது பேங்க் நிஃப்டியும் அப்படி தான். பேங்க் நிஃப்டியும் நல்ல ஒரு கேப் டவுனு. ஸோ க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 39,000, லைக் இன்னைக்கு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 38,000 கிட்ட. ஸோ 1000 பாயிண்ட் கேப் டவுனு. ஸோ பேங்க் நிஃப்டியும் கேப் டவுன் ஆனதுலேருந்து ரிகவரி மோடு தான், அதுக்கப்புறம் கன்சாலிடேஷன் மோடு தான். ஸோ ஓவரால் மார்க்கெட் இன்னைக்கு கம்ப்ளீட்டாகவே கன்சாலிடேட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் மார்க்கெட்டு 400 பாயிண்ட் கேப் டவுன் அடித்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு ஒரு வாலட்டிலிட்டியும் ரியலில் இன்க்ரீஸே ஆகலை. ஐவிலாம் எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவில் சுத்தமாக இன்க்ரீஸ் ஆகலை. என்னை பொறுத்த வரையும் இன்றைக்கி ஐவி ஸ்பைக்கே கம்ப்ளீட்டாக மிஸ்ஸிங்கு. இந்த விக்ஸ் மட்டும் ஏறிச்சு, அது வந்து மந்த்லி ஆப்ஷனில் அதாவது பெருசாக ப்ரீமியம் ஸ்பைக் ஆச்சான்னு எனக்கு தெரியல. ஏன்னா விக்ஸ் மந்த்லி பேஸ்டு கேல்குலேட்டடு. எனக்கு தெரிஞ்சு வீக்லி ஆப்ஷனில் ஒன்றுமே நடக்கலை. ஜஸ்ட் வீக்லி ஆப்ஷனில் ஒரு இடத்துல இருந்து டெல்டாவும் இன்னொரு இடத்துக்கு வந்துச்சே தவிர வேறு எதுவுமே நடக்கலை. ஏன்னா 750 ஸ்டாண்டில் என்ன ப்ரைஸ் இருந்துச்சோ, 270 ரூபாவோ 265 ரூபாவோ இருந்துச்சு வெள்ளிக்கிழமை க்ளோசிங்கு, அதே ப்ரைஸில் தான் இன்றைக்கி ஸ்டாண்டல் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஸ்டாண்டல்னு பார்க்கும்போது நீங்கள் நிஃப்டியில் போய் பார்த்தீங்கன்னா கூட எனக்கு தெரிஞ்சு காலைல ஸ்டாண்டல் ப்ரைஸு எங்கே க்ளோஸ் ஆச்சோ அதே ப்ரைஸில் தான் ஓப்பன் ஆச்சு. 550 ஸ்டாண்டல் வந்து 200 மூவ் ஆயிடுச்சே தவிர பட் ப்ரைஸ் வைஸில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. அப்படின்னும் போது ஐவி ஸ்பைக்கில் கணக்கிலே எடுத்துக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு 10 பாயிண்ட் கூட எனக்கு தெரிஞ்சு பெரிய ஸ்பைக்கு கூட இன்னைக்கு ஆகலை. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலைல ஸ்டாண்டல் ஓப்பன் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்டு 280 ரூபா கிட்ட, 280 ரூபா கூட இல்லை, 280 ரூபான்னு வச்சுப்போம். ஸோ 280 ரூபா கிட்ட தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஒரு 15 பாயிண்ட் 10 பாயிண்ட் தான் இன்னைக்கு ஸ்பைக் ஆச்சுன்னே சொல்லணும். ஓவராலாக இவ்வளோ பெரிய கேப் டவுனு 15-10 பாயிண்ட் ஸ்பைக் ஆகுது அப்படின்னா ரொம்பவே கம்மியான ஸ்பைக்கு தான். ஏன்னா ஆப்ஷன் செல்லர் இன்ட்ராடே செல்லர் எல்லாருமே ஒரு பெரிய ஸ்பைக்கை எதிர்பார்த்து உட்காந்துருப்பாங்க. பட் ஆனால் அந்த அளவுக்கு ஸ்பைக் இல்லை. ஆனால் டிகேவும் பெருசாகவும் கிடையாது. ஸ்டாண்டர்லையும் எனக்கு தெரிஞ்சு பெருசாக டிகே கிடையாது. ஏன்னா ஓப்பனிங்கில் அப்படியே இருந்தது தான். அதுக்கப்புறம் க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா எங்கே க்ளோஸ் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா கூட, க்ளோசிங்கும் பாத்தீங்கன்னா 62 க்ளோஸ் ஆயிருக்கு. 18 ரூபாய் கிட்ட டிகே ஆயிருக்கு 200 ஸ்டாண்டர்ட்ல என்ட்ரி ஆயிருந்தா. ஸோ ஓவரால் ஸ்டாண்டர்ட்ல எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணல. ஐவியும் பெரிய அளவில் இதுவாக இல்லை. ப்ரீமியம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை லீவு, அதனால ப்ரீமியம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஐவி ஸ்பைக்லாம் இல்லாதது வந்து ஒரு நல்ல இண்டிகேஷன் தான். மார்க்கெட் ஸ்ட்ராங் மூவ் இல்லை அப்படின்றது ரொம்ப நல்ல இண்டிகேஷனு. பத்தாததுக்கு யூஸ்வலாகவே இந்த மாதிரி கேப் டவுன் ஆகுது அப்படின்னா நல்லா நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது லைக் கால் சைட்லையும் ப்ரீமியம் கிராஷ் ஆகாது. பட் இன்றைக்கி ஓப்பனிங்கில் கால் சைடு பர்ஃபெக்டாக கிராஷ் ஆகிடுச்சு. ரொம்பவே அட்லீஸ்ட் கால் சைடில் அந்த மணிலாம் கிராஷ் ஆகிடும், இந்த மணிலாம் கிராஷ் ஆகிடும். பட் ஓடிஎம் ப்ரீமியம் கிராஷ் ஆகாது. பெரிய கேப் டவுன் வரும்போது அப்படியே ஐவி பெருசாக நிற்கும். ஆனால் இன்றைக்கி அந்த ஐவி கூட நிற்கலை. ஸோ எல்லாமே நல்ல இண்டிகேஷன் தான். இன்றைக்கி மார்க்கெட் பெருசாக கீழே கண்டினியூ ஆக போகிறது இல்லைன்ட்டு அதுக்கேற்ற மாதிரியே தான் மார்க்கெட் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வைஸில் பார்த்தா காலிலிருந்தே புட் ரைட்டிங் தான். ஸோ கண்ணா பின்னானு புட் ரைட்டிங்கு. ஸோ எவ்வளோ கான்ஃபிடென்ட்ல அடிக்கிறாங்கன்னு தெரில, அந்தளவுக்கு புட் ரைட்டிங் இருந்துச்சு காலிலிருந்தே. ஓரளவுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 17,300 ஷடலில் நல்லா பில்ட் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நல்ல புட் ரைட்டிங் இருந்துச்சு இன்ட்ராடேல. ஓவரால் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் மதியானம் போல் பார்க்கும்போது புட் ரைட்டிங் நல்லா இருந்துச்சு இன்ட்ராடேல, கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அன்வைண்டிங்லாம் புட்டில் இல்லவே இல்லை. ஒரு 12 மணி 11 மணிக்கெலாம் பார்க்கும்போது பட் இப்போ அன்வைண்டிங்லாம் இருக்குது. ஸோ அப்படின்னா லைக் நாளைக்கு கேப் டவுனு கேப் அப் வேணாம் அப்படின்னு இன்டர்நெட்டில் நிறைய பேர் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெளிவாக தெரியுது. பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் புட் ரைட்டிங் நிறைய இருந்திருக்கு பட் எல்லாத்தையும் அன்வைண்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இங்கே கொஞ்சம் தான் புட் ரைட்டிங் இருக்குது. பட் ஓவரால் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா
17300ல நல்ல ஒரு புட் ரைட்டிங் இருக்கு, 17500ல கால் ரைட்டிங் இருக்கு. 17500 தாண்டி மேல போதா இல்ல 300 தாண்டி கீழ வருதான்றது தான் கேம். சோ இப்படிதான் இருந்துச்சு நிஃப்டி. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பொசிஷன்ல என்ன ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னு பாப்போம். ஸோ ட்ரேட் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னா நம்ம வச்சுன்னு இருக்க ட்ரேட் வந்து லைக் புட் காண்டர் போட்டு வச்சிருந்தேன் நினைக்கிறேன். ஸோ அந்த புட் காண்டர் தான் போட்டு வச்சிருந்தேன். ஓவராலா இதுதான் நம்மளோட புட் காண்டர். ஸோ இந்த புட் கான்ட்ரு தான் போட்டு வச்சிருந்தேன். மார்க்கெட்டு 540 இருக்கும்போது நான் 500 லைக் 200 ஒரு புட் கான்ட்ரு போட்டிருந்தேன். ஸோ மார்க்கெட்டு கரெக்டாக நம்ம ரேஞ்சில் வந்து உக்காந்துருச்சு. பட் இன்னைக்கெல்லாம் உட்காந்தா நம்மளுக்கு காசு கிடைக்காது. இப்போதைக்கு வெறும் 16000 தான் கிடச்சிருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே நின்றுச்சு அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். பட் ரேஞ்சை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா ஒன்றும் கிடைக்காது, லட்டு தான் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை ராஜா தான். ஸோ ரேஞ்சை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டாக பெரிய அளவில் ஒன்றும் ப்ராஃபிட் பிடிக்க முடியாது. பட் இப்போதைக்கு ரேஞ்சில் இருக்குது, மார்க்கெட் கண்டிப்பாக ஏதோ ஒரு சைடு போகும், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பார்க்கணும் எப்படி போகுது அப்படின்றது. ஸோ பட் இன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேல ஒரு ரேஷியோ ஸ்ப்ரெட் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ரேஷியோ ஸ்ப்ரெட் வந்து 1:3 போட்டிருக்கேன். ஸோ 1:3 அப்படின்னும் போது 17500 டு 17700 போட்டிருக்கேன், 200 பாயிண்ட் கேப்பு. ஸோ வித்தவுட் எதுவுமே கிரெடிட்டே எடுக்கலன்னு சொல்லலாம். ஸோ கிரெடிட்டே எடுக்காமல் டெபிட்டும் கிரெடிட்டும் எதுவுமே எடுக்காமல் லைக் 40 ரூபாய்க்கு பை பண்ணிட்டு 14 ரூபாய்க்கிட்ட செல் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படின்னும் போது 1:3 கரெக்டாக போயிடுச்சு. ஸோ 1:3 போட்டேன், 8 லாட் பை பண்ணிட்டு 24 லாட் செல் பண்ணி வச்சிருக்கேன். இன்கேஸ் மார்க்கெட் மேலே வந்துருச்சுன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் ஜோன் இருக்குது, எவ்வளோ தூரம் மேலே போனாலும். பட் டவுன் சைடு போச்சுன்னா ஒரு 17000 ரூபா லாஸ் இருக்குது, அதுக்கு தான் ஏதாவது பார்க்கணும். ஸோ அதுக்கு வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி டிப்ளை பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ரேஷியோ ஸ்ப்ரெட் போட்டிருக்கேன். யூஸ்வலாக ஒன்று நோட் பண்ணிங்க அப்படின்னா நான் ரேஷியோ ஸ்ப்ரெட் எப்பயுமே கால் சைடில் போடும்போது 150 பாயிண்ட்ஸ்க்கு போடுவேன். ஏன்னா போட்டிருக்கணும் அப்படின்னா 17750லேருந்து 17650க்கு தான் போட்டிருக்கணும். ஏன் அப்படின்னா என் கீழே கால் கவுண்டர் இருக்குது, கால் கவுண்டர் இருக்கனால கால் கவுண்டர் ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்தாலே லாஸ் கொடுக்கும். அது கூட நான் ரேஷியோ 1 டைட்டாக போட்டேன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக ரிஸ்க்காக மாறிடும், அப்சைடு மூவ் ஆச்சுன்னா. ஸோ அந்த ரிஸ்க்கை குறைக்கிறதுக்காக தான் டிஸ்டன்ஸ் ஏற்றிருக்கேன். பட் ரேஷியோ ஸ்ப்ரெட்டை 150 பாயிண்ட்ஸில் கூட போடலாம். பட் ரேஷியோ ஸ்ப்ரெட்டை சொல்கிறேன், ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ரேஷியோ ஸ்ப்ரெட்லாம் வந்து செல் பண்ண லெக்கு டபுள் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை 14 வச்சுப்போம், 14 செல் பண்ணேன் அப்படின்னா 28 வந்துச்சுன்னா கண்ணை மூட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடணும் இந்த ஆப்ஷனு. அப்படின்னா கண்டிப்பாக ட்ரெண்ட் அடி இதுன்னு அர்த்தம். ஏன்னா ஓடிஎம்மே உங்களுக்கு ஸ்பைக் ஆகுது, ஐ மீன் ஏறிக்கிட்டே இருக்குது, டபுள் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் ரெண்டு பிடிக்குது, அதனால தான் ஏறுது. ஸோ அப்படின்னும் போது நீங்கள் அந்த மாதிரி ரேஷியோ ஸ்ப்ரெட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ யூஸ்வலாகவே வந்து நிறைய பேர் வந்து ரேஷியோ ஸ்ப்ரெட்ஸ் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மார்க்கெட் ஏதாவது கேப் டவுன் கொடுக்குது, பெரிய டெல்டா மூவ் கொடுக்குது, ஐவி ஸ்பைக் கொடுக்குதுலாம். ஸோ இன்றைக்கி தெரிஞ்சு நான் ஒரு நல்ல ஒரு லைக் ரேஷியோ ஸ்ப்ரெட் ஒன்று பேங்க் நிஃப்டியில் நோட் பண்ணேன். ஸோ எவ்வளோ பேர் இதை நோட் பண்ணியிருப்பாங்க தெரில, பட் நிறைய பேர் ரேஷியோ ஸ்ப்ரெட்டை பற்றி நிறைய கேள்வி கேட்குறீங்க. ஸோ ரேஷியோ ஸ்ப்ரெட் வந்து ஒரு பெரிய கலை, அந்த கலையெல்லாம் எவனுமே நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டான். அதே மாதிரி அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து நிறைய பேர் எவ்வளோ ரேஷியோவில் போடுறது, எப்படி போடுறது அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ ரேஷியோ ஸ்ப்ரெட் வந்து லைக் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அது வந்து எவ்வளோ ரேஷியோ போடுறோன்றதெல்லாம் நீங்கள் தீர்மானிக்கவே முடியாது, எதுவுமே கோல்டன் ரூல்லாம் கிடையாது. ரேஷியோ வந்து மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு சிம்பிள் ரேஷியோ சொல்கிறேன், 1:8 ரேஷியோ. இந்த ரேஷியோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிருக்கும். பட் இந்த ரேஷியோலாம் நீங்கள் உட்காந்து கம்ப்ளீட்டாக உட்காந்து நோட் பண்ணி மானிட்டர் கம்ப்ளீட் ரேஷியோ ஸ்ப்ரெட்டை ட்ரேட் பண்ணுறவங்களோட முதல் வேலையாக என்னன்னா எந்த ஸ்ப்ரெட் வந்து லைக் டெபிட்லேருந்து கிரெடிட் வருதுன்னு மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். கிரெடிட் வந்தோடனே பட்டுனு ஜம்ப் ஆகிடணும், இன்கேஸ் ரிவர்ஸ் ஆனாலும் நம்ம லாஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உட்காந்து ரேஷியோ ஸ்ப்ரெட்டை மீன் பிடிக்கிற மாதிரி உட்காந்து பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். மாட்டிச்சுன்னா டப்பான ரேஷியோ ஸ்ப்ரெட்டை டிப்ளை பண்ணிட்டு கிளம்பிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ப்ராஃபிட் கொடுத்துரும். ஏன்னா கோடி கணக்கில் வச்சிருக்கவங்க இந்த மாதிரி ரேஷியோ ஸ்ப்ரெட்டை பொறுமையாக உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க. மார்க்கெட் மூவ்மெண்ட்டு இன்கேஸ் ஐவி ஸ்பைக்கு இல்லை டெல்டா மூவ் இருந்துச்சுன்னா பட்டுன்னு பஞ்ச் பண்ணிடுவாங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ரேஷியோ ஸ்ப்ரெட்டே எடுத்துப்போம், புட் சைடில். ஸோ இந்த ரேஷியோ ஸ்ப்ரெட் தான் நான் நோட் பண்ணேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ ஸ்ப்ரெட்டோட ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா 5 நிமிஷம் போட்டுருவோம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகணும் போதும் இந்த ரேஷியோ ஸ்ப்ரெட் வந்து சாரி கால் சைடு. யூஸ்வலாகவே நான் சொல்லியிருக்கேன், மார்க்கெட்டுக்கு கீழே போகும்போது டவுன் சைடில் போகும்போது காலில் ரேஷியோ ட்ரேட் பண்ணோம், அதே மாதிரி மார்க்கெட்டு அப் சைடில் போகும்போது புட்டில் ரேஷியோ ட்ரேட் பண்ணோன்னு. ஸோ அந்த மாதிரி சின்னரியை வச்சு பார்த்த ரேஷியோ ஸ்ப்ரெட் தான் இது. ஸோ அப்படின்னும் போது இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ ஸ்ப்ரெட்டு ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் வைக்கிறேன்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ ஸ்ப்ரெட்டு ஆல்மோஸ்ட் ஒரு எவ்வளோக்கு ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா -8 ரூபாய்க்கிட்ட ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ 8 ரூபா கொடுத்து இந்த ரிஸ்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னு நினச்சிங்க. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இது 8 ரூபாயெலாம் ஓப்பன் ஆகலை, பட் நான் பார்க்கும்போது ஒரு 3 ரூபா அவ்வளோ தான் இருந்துச்சு. 3 ரூபா கொடுத்து நீங்கள் ரிஸ்க் எடுத்திருந்தீங்கன்னா, 8 ரூபாய்க்கு ரிஸ்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த ரேஷியோ ஸ்ப்ரெட்டு உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராஃபிட்டே கிடச்சிருக்கும். இன்றைக்கி க்ளோசிங் வைஸில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்ப்ரெட்டு 50 ரூபாய்க்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 50 ரூபாய்க்கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு டிஃப்ரென்ஸு. ஸோ 8 ரூபா கொடுத்து ரிஸ்க் எடுத்திருந்தீங்க, சாரி 8 ரூபா கொடுத்து லைக் 8 ரூபா கிரெடிட் கலெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 54 ரூபாய்க்கிட்ட லைக் டெபிட்ல போயிருக்கோம். ஸோ அப்படின்னும் போது சரியான ப்ராஃபிட் பிடிச்சிருக்கலாம் இந்த ரேஷியோவில். பட் இந்த ரேஷியோ நான் எதுக்கு எடுக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் கலெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா வெறும் 8 ரூபா தான். மார்க்கெட் வந்து 8700க்கு மேலே வரல அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் வெறும் 8 ரூபா தான். பட் ஆனால் உங்களுக்கு இன்ட்ராடேலேயே பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு மேலே இந்த ஸ்ப்ரெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. நேக்கடாக நீங்கள் 60 ரூபா ப்ரீமியம் செல் பண்ணி எடுக்கிறீங்கன்னா அதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். பட் இந்த ரேஷியோ, இந்த டிஸ்டன்ஸு எல்லாமே வந்து மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து மாறும். இது வந்து எப்பயுமே ஒரே இதுவாக இருக்காது. ஒரு நேரத்தில் 1:3 இருக்கும், ஒரு நேரத்தில் 1:20 இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் எந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் எந்த மாதிரி ஒரு ரேஷியோ எடுக்கிறீங்க அப்படின்றத பார்த்து தான் பட் உங்களுக்கு கரெக்டாக தெரியணும். ஸோ இந்த ரேஷியோ ஸ்ப்ரெட் எடுத்ததில் ஒரே அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கும்போது லைக் இது வந்து -8 ரூபாயில் இருந்திருக்கு. ஸோ அப்படின்னா 8 ரூபா கிரெடிட்ல இருந்திருக்கு. ஸோ நேற்று இன்கேஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1000 பாயிண்ட் கேப் டவுன், 1000 பாயிண்ட் கேப் டவுன் ஆனதுக்கு அப்புறமும் நேற்று மார்க்கெட்டு 39,000 என்ன ப்ரைஸில் இருந்துச்சு. ஸோ 39,000 மார்க்கெட் இருக்கும்போது ரேஷியோ எந்த ப்ரைஸில் இருந்துச்சோ அதே ப்ரைஸில் இந்த ரேஷியோ மார்க்கெட்டு 1000 பாயிண்ட் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் இருந்திருக்கு. ஸோ அப்போனா என்ன ஒன்றே ஒன்று நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்னா, மார்க்கெட்டு 38,000 39,000 வந்தாலும் இன்றைக்கே 1000 பாயிண்ட் வந்து லைக் ரிக்கவரி ஆகி வந்தாலும் சரி உங்களுக்கு ரேஷியோவில் லாஸ் வரப்போகிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ரேஷியோ ஸ்ப்ரெட்டை கண்டுபிடிச்சி ட்ரேட் பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு பையன் இன்றைக்கி மோர் தென் 1 crore டிப்ளாய் பண்ணால். ஸோ அதனால் நான் சொல்கிறேன் இந்த ரேஷியோவில். ஸோ இந்த மாதிரி ரேஷியோ ஸ்ப்ரெட்லாம் இப்படி தான் உட்காந்து கண்டுபிடிக்கணும். பட் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒர்க்கு. உட்காந்து பொறுமையாக கண்டுபிடிச்சி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து ரேஷியோ ஸ்ப்ரெட்டை ட்ரேட் பண்ணலாம். இல்லைன்னா பிளைண்டாக வந்து ரேஷியோவில் கிரெடிட் டெபிட்டை கலெக்ட் பண்ணி கூட ட்ரைட் பண்ணலாம். பட் அது வந்து ஒரு எல்லா நேரத்துலையும் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பிளைண்டாக வந்து இன்றைக்கி ரேஷியோ போட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் ரிகவரி ஆனதுனால உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் ஓப்பன் ஆனது 38,000 ஓப்பன் ஆச்சு, நீங்கள் 38,500 to 39,000 ரேஷியோ போட்டிருந்தீங்கன்னா மார்க்கெட் ரிகவர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆப் அடிச்சு விட்ருக்கோம் ரேஷியோ ஸ்ப்ரெட்டு. ஸோ அதனால் ரேஷியோ ஸ்ப்ரெட்டு ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பிளைண்டாக ட்ரேட் பண்ணுறதுக்கு பதில் கொஞ்சம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எப்படி ட்ரேட் பண்ணோம், எப்போ எவ்வளோ ரேஷியோ வேணும், எப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் தெரிஞ்சு ரேஷியோ ஸ்ப்ரெட்டை ட்ரேட் பண்ணோம். சிம்பிளாலாம் அடிக்க முடியாது. அதே மாதிரி இந்த ரேஷியோ ஸ்ப்ரெட்டில் ரிஸ்க் இல்லைன்னெலாம் கிடையாது. பட் ஓரளவுக்கு உங்களால் கேமில் இருக்க முடியும். என்ன தான் மார்க்கெட்டு பெரிய ஸ்விங்கு கொடுத்தாலும், 1000 பாயிண்ட் இன்ட்ராடேல ஸ்விங்கு கொடுத்தாலும் நம்ம வந்து போல்ட் ஆக போகிறது கிடையாதுன்றது தான் மேட்ரு. ஸோ அதனால் இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். பட் ரேஷியோ ஸ்ப்ரெட்டை ஜஸ்ட் இந்த வீடியோவில் ஆட் பண்ணிட்டேன். இருந்தாலும் லைக் தெரிஞ்சுக்கணுன்றவங்க தெரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா கடைசி 5 நிமிஷத்தை இக்னோர் பண்ணவங்க பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.